ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பர்டிகுலராக பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஸோ இவங்களுக்கு அதாவது அஃபிலியேட்டட் நான் ஆட்டானமஸ் காலேஜில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆன்லைனில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜூலை ஏழாம் தேதி ஓகேவா அதுக்கு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஸோ ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடியாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாம் வந்து ஸ்டேஷ்னரியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுறதுக்காக லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் டிப்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிக்கிறது நல்ல மார்க் கோட் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக வந்து இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஒரு கொடுத்த ஒரு வீடியோ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் அவங்க வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் போர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் ஒன்று தான் ஆனால் ரொம்ப இம்பார்டன்ட் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஹேஸ் கிவன் ஒன் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் டவுன்லோட டவுன்லோடட் யுவர் கொஸ்டின் பேப்பர் ஆன் டைம் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இவர் நீங்கள் வந்து ஆப்சண்டாக அப்படின்னு சொல்லிட்டு யுனிவர்சிட்டி ட்ரீட் பண்ணிடுவாங்க ஓகேவா யூ வில் பி ட்ரீட் ட்ரீட்டட் அஸ் அன் ஆப்சன்ட் பை த யூனிவர்சிட்டி அது வந்து போன டைம் வந்து அவங்க சொல்லலை இந்த டைம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரியாக இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான பாயிண்ட் சொல்லிட்டேன் இப்போ வந்து அஞ்சு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது பண்ணிட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலேருந்து போடக்கூடிய இது மாதிரியான எஜுகேஷன் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு டிப் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிப்புக்கு முன்னாடி ப்ரீ டிப்ஸு சரியா முன்னாடி டிப்ஸுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் போட்டால் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்க முடியும் அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்கள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டவுன்லோடிங் த கொஸ்டின் பேப்பர் ஸோ கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது நீங்கள் டவுன்லோடை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் ப்ரஸன்ட்டாக ஆப்சண்டாங்கிறதே தெரியும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணமோ அதே ப்ராசஸ் படி வெப்சைட்டு போங்க அஃபிஷியல் வெப்சைட் பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப் வெப்சைட் போயிட்டு எக்ஸாம் போர்ட்டலாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடக்குது இல்லையா அப்ளைடா காலேஜஸ் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும் அந்த லாகின் பேஜில் உங்களுடைய இமெயில் ஐடியும் வந்து பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும் ஓகேவா ஸோ உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து கேட்கும் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ண என்ன டே டேட்டு வரும் உங்களுக்கு என்ன டேட்ல என்ன செஷனுங்கிறது வரும் ஸோ நாளைக்கு டேட்டு மார்னிங் செஷன்னா நாளைக்கு வந்து செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் நூன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆன்சர் ஷீட்டுன்னு வரும் நீங்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிரும் ஸோ அந்த டவுன்லோட் ஆன உடனே அதை வந்து நல்லா சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெசென்ட் வந்துடும் ஸோ டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல் டவுன்லோடிங் த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கே நீங்கள் எல்லாமே ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க காலையில் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க உங்களுக்கு ஆக்சுவலாக டைம் எக்ஸாம் டைம் வந்து ரைட்டிங் டைம் வந்து பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஆனால் நைன் தேர்ட்டிக்கே நீங்கள் ரெடியாக இருக்கணும் மார்னிங் ஆஃப்டர்நூன் எழுதுறவங்க அரியர்ஸ் எழுதுறவங்க வந்து ரெண்டு மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஒன் தேர்ட்டிக்கே ரெடி ஆயிடணும் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ்ஆர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா கொஸ்டின் பேப்பர் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு காலையில் ஒன்பதே முக்காலுக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டுருவாங்க நீங்கள் கரெக்டாக உடனே அதை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டுன்னு அர்த்தம் நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கும் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் ஆகலை உங்களுக்கு டவுன்லோட் ஆகாமல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக யூ ஷுட் காண்டாக்ட் யுவர் ஸ்டாஃப் டியூட்டர் அல்லது ஹெச்ஓடியை இம்மிடியட்டா காண்டக்ட் பண்ணுங்கள். சரி உங்களால் முடியலன்னா அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோடு பண்ணி கொடுக்க வேண்டியது யார் கையில் இருக்கனா காலேஜ் ஸ்டாஃப் அதனால தான் முடியும் அவங்க தான் பண்ண முடியும் ஒவ்வொரு காலேஜுக்கும் யூனிவர்சிட்டி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க சரியா ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆகலைன்னு சொல்லிவிட்டு ஸோ டவுன்லோட் ஆகலை நம்ம இன்னொரு பையன்ட்டுருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆப்சென்ட்டு தான் அது சரியா அதனால் நீங்கள் ஆன்சர் ஷீட் மட்டும் டவுன்லோட் பண்ண நீங்கள் அப்லோடு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி தான் பண்ணிங்கன்னா தான் ஆன்சர் ஷீட்டும் அப்லோட் பண்ண முடியும் இல்லைனா எப்படி கொஸ்டின் பேப்பர் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னு நாளைக்கு என்கொயரி எல்லாமே வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அந்த டைமுக்குள்ளே இல்லை நைன் ஃபார்ட்டி ஃபைவ்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே வந்து உடனே பண்ணிவிடுங்க நீங்கள் ஏன்னா நைன் ஃபார்ட்டி பண்றப்ப பண்ணுறப்ப நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க சர்வ டெஃபினட்டாக சர்வர் பிஸிங்கிற ஒரு விஷயம் வரும் சர்வர் எரர் வரும் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் டக்குன்னு உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் அதை பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு டிப்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ ரெண்டாவது வந்து பாயிண்ட்டிங் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சலாம் இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த காலேஜில் டியூட்டர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க சரி நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் தான் எழுதணும் கரெக்டாக நாலு பக்கமும் மார்ஜின் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும் ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு சைடு தான் எழுதணும் பெண்ணை யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ பென் அதில் பிளாக் பெண்ணை வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இங்கு ஃபுல்லாக கொட்டுற மாதிரி பண்ணிவிடுவாங்க நல்ல பேனாக எடுத்துகிட்டு எழுதுங்க ஓகேவா ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் இப்போ இந்த சைமில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸாக என்ன சொல்கிறேன்னா யூ ஷெட் அட்டன்ட் ஆல் கொஸ்டின்ஸ் கிவன் இன் தி கொஸ்டின் பேப்பர் ஓகேவா சாய்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சாய்ஸில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்கள் எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ண வேண்டாம் செக்ஷன் ஏல பத்து ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க அந்த ஏதாவது அதை பத்தும் அட்டன் பண்ணுங்கள் மாதிரி பி செக்ஷனில் எய்திரா டைப்பில் வந்து ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் அஞ்சு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு அதில் நீங்கள் எது பெஸ்ட்டோ ஒவ்வொரு சாய்ஸ்லையும் என்னவோ அதை அட்டன் பண்ணிடுறேன் அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் அதே நேரத்தில் வந்து பி சி பார்ட்லேயே அஞ்சு கொஸ்டின் எழுதிறார்கள் இருக்கும் அதையும் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ண வேண்டாம் இஃப் யூ ஒமிட் எனி சிங்கிள் கொஸ்டின்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி அந்த நேரத்தில் தேடிட்டுருக்க வேண்டாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னால் அந்த டைமில் போய் வந்து ஓப்பன் புக்ஸ் எஸ்னோம் அப்படிங்கிறனால உடனே கூகுளில் போ கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு தேடிட்டு இல்லை அந்த பையன் அனுப்புவோம் அப்புறம் எழுதிக்காரங்கிற மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது நாளை என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்குண்டான மெட்டீரியல் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் அதெல்லாம் பிடிஎஃபாகவே வச்சுருந்தீங்கன்னா திருப்ப நீங்கள் அதெல்லாம் கம்ப்யூ இதில் நெட்டில் மொபைலில் பார்த்து பார்த்து எழுதுகிறப்ப நெட் கனெக்ஷனோ மொபைல் ப்ராப்ளமோ அது மாதிரி இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எழுத முடியாமல் போயிடும் எப்போவுமே மெட்டீரியல்கிற வந்து ஹார்ட் இருக்கிறது தான் பெஸ்ட்டு வான் அதனால் கையில் ஹார்ட் காப்பி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த மூணாவது பாயிண்ட்டு அல்லது மூணாவது டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா பேஜஸ் ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா பேஜ் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு எட்டு பக்கம் பத்து தான் எழுதுகிறாங்க இல்லையா ரெண்டு டைம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடந்துருச்சு கொஸ்டின் பேப்பர்லாம் நாங்கள் ஆன்சர் ஷீட்லாம் நாங்கள் வேல்யூ பண்ணியிருக்காங்க எல்லாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பத்து பக்கம் பன்னெண்டு பக்கம் ஒரு டெஸ்ட்டுக்கு எழுதியிருந்தாங்கன்னா எப்படி மார்க் கொடுப்பாங்க ஒன் மார்க்கு பத்து கொஸ்டின் எழுதுனாவே ஒரு பக்கம் போயிடும் சரியா அப்புறம் அஞ்சு மார்க் கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு பேஜ் ஐ ரெண்டு பத்தாச்சு பதினோரு பக்கம் ஆச்சு அப்புறம் பி பா வந்து ஒரு கொஸ்டினுக்கு மூணு பக்கம் எழுதினா கூட அதே வந்து ஐ மூணு பதினஞ்சு பக்கம் ஆச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இருபத்தஞ்சி பக்கம் ஆவரேஜாக இருபது டு இருபத்தஞ்சி பக்கம் நீங்கள் எழுதியே ஆகணும் சரியா பார்த்து கூட எழுத முடியாதவங்க நல்ல இல்லையா எழுத முடியும் இல்லையா தாராளமாக பார்த்து அப்படிங்கிறதுக்காக நான் காப்பி அடித்து எழுதணும்னு சொல்லலை சிஸ்டம் அப்படி நீங்கள் வீட்டிலேருந்து தான் எழுதுறீங்க ஓப்பன் புக்ஸ் சிஸ்டம் தான் ஸோ அதனால் நீங்கள் வெறும் பாயிண்ட்டை மட்டும் எழுதிட்டு போயிடாதுங்க அவங்க சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அதாவது ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்து ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த பத்து ஹெட்டிங்கை மட்டும் எழுதுனீங்கன்னால் மார்க் கிடைக்காது உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க காலேஜில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு நாலு லைனாவது எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும் ஸோ அது மாதிரி எழுதுங்க தான் வந்து உங்களுக்கு வந்து தேவையான பேஜஸ் எழுத முடியும் முப்பத்தி ரெண்டு பக்கம் கொடுக்குறாங்க மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பாயிண்ட்டை வந்து பேஜுக்கு மார்க் கொடுக்கறது கிடையாது நீங்க அந்த பேஜை எப்படி எழுதி ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறீங்க தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால வந்து ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின்னா இருந்ததுன்னா கம்மி பட்சம் ரெண்டு பேஜ் எழுதுங்க மினிமம் டூ பேஜஸ் எழுதுங்க ரெண்டு அல்லது ரெண்டரை பக்கம் அல்லது நீங்க ரெண்டு பக்கமாவது கண்டிப்பா எழுதுங்க ஓகேவா அது கம்மி எழுத வேண்டாம் அதே மாதிரி வந்து எயிட் மார்க்ஸ் கொஸ்டினாக இருந்ததுன்னா மினிமம் த்ரீ டு ஃபோர் பேஜஸ் எழுதுங்க த்ரீ பேஜஸ் எழுதுங்க கண்டிப்பாக த்ரீ பேஜஸ் எழுதுங்க அதுக்கு கம்மியாக எழுத வேண்டாம் ஃபோர் பேஜஸ்ங்கிறது கூட வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் பேஜஸ் மினிமம் த்ரீ பேஜஸ் கண்டிப்பாக எழுதுங்க அஞ்சு கொஸ்டின் நீங்கள் பதினஞ்சு பக்கம் எழுதிருக்கீங்க அதில் வந்து ஐரெண்டு பத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு பக்கம் கம்மியாக நீங்கள் எழுத வேண்டாம் ஓகேவா அப்போ தான் நீங்கள் பாயிண்ட் கவர் பண்ண முடியும் சும்மா நீங்கள் ரெண்டு ரெண்டு லைனால ஹெட்டிங்கை மட்டும் எழுதிட்டு போயிட்டீங்கன்னா கொஸ்டின் இது வராது இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் செமஸ்டர்லேயும் எக்ஸாம் எழுதி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்சென்ட் வந்திருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நல்லா எழுதியுமே ஃபெயில் வந்துருக்கு எப்படி வரும் நீங்கள் வெறும் ரெண்டு பக்கம் நாலு பக்கம் பத்து பக்கம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா மார்க்கே போட முடியாது மார்க் போடுறதுக்கு முதல்ல இடம் கொடுங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அண்டு கவர் பேஜ் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சர் ஷீட் ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு காலேஜில் இருந்து கொடுத்துருப்பாங்க அனுப்பிச்சிருப்பாங்க அதை ஃபுல்லாக கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள் தப்பே பண்ணக்கூடாது ஓகேவா அதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும் எக்ஸாம் டேட் எழுதணும் செஷன் எழுதணும் சப்ஜெக்ட் கோடு எழுதணும் சப்ஜெக்ட் நேம் எழுதணும் அப்புறம் வந்து எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்கிறது எழுதணும் அப்புறம் உங்கள் சைன் போடணும் இது எல்லாமே அந்த ஒவ்வொரு டெஸ்ட் அன்னைக்கும் நீங்கள் அதை எழுதி முடித்து அந்த பேப்பரையும் வச்சு தான் நீங்கள் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் ஓகேவா ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுறது அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன் ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு வைக்காமல் நீங்கள் அனுப்பிச்சிடாதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரண்ட் பேஜ் இல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க எப்படி வேல்யூ பண்ண முடியும் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டு என்ன நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரே இருக்காது வேறு எங்கேயுமே ரிஜிஸ்டர் நம்பர் எழுதக்கூடாது ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் தான் எழுதணும் ஓகேவா இது ஃபோர்த்து பாயிண்ட் நாலாவது அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயம் சொல்கிறேன் எப்படி அப்லோட் பண்ணுறது அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் ஷீட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பக்கம் எழுதிருக்கீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் நான் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்னு சொன்னேன் அந்த ஃப்ரண்ட் பேஜை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அதை தான் ஃபர்ஸ்ட்டு மேலே வச்சுக்கிட்டு அந்த இருபத்தஞ்சு பக்கத்தையும் அந்த ஒவ்வொரு பேஜையும் அந்த பின்னாடி வந்து பேஜ் வைஸ் நம்பர் போட்டு ஃபுல்லாக போட்டு பின்னாடி வச்சு ஃப்ரண்ட் பேஜ் மேலே வச்சு பேரே ஃப்ரண்ட் பேஜ் முன்னாடி வைக்க வேண்டியது இதுலேயே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வருது எது கன்ஃபியூஸ் வருது இல்லையா ஃப்ரண்ட் பேஜ் அது பேரே ஃப்ரண்ட் பேஜ் முன்னாடி வச்சு தான் ஆன்சர் ஷீட் ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்னு வரிசையே வரணும் போட்டு அதை பின் பண்ணிடுங்க அல்லது நல்லா நூலை போட்டு கட்டிடுங்க ஸோ நூலை போட்டு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜையும் சேர்ந்து தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி தான் பிடிஎஃப் டோட்டலாக ஒரே பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேவா அதே ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகல ஆன்சர் ஷீட் அப்படின்னா இம்மீடியேட்டாக அவங்க ஸ்டாஃப் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க அவங்களுக்கு அனுப்பி அவங்க மூலமாக பண்ணுறதுங்க பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா அவங்களும் செய்வாங்க நீங்களே ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களாலேயும் டைம் இல்லைன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகாது அப்லோட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆப்சண்டாக ட்ரீட் பண்ணிடுவாங்க ஆன்சர் ஷீட் வரலன்னு சொல்லிவிட்டு ஸோ பெரிய பிரச்சனையாயிடும் அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அட் த சேம் டைம் டைமிங் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து மார்னிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து டென் டு ஒன் ஒரு மணிக்கு முடியுது ஒரு மணினால் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மணிக்கு வரைக்கும் உட்காந்து எழுதிட்டு இருந்திங்கன்னா டைம் முடிஞ்சிடும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்றரை வரைக்கும் தான் டைமு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன்றரை வரைக்கும் தான் டைமு ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் அஞ்சு மணிக்கு முடியும் அஞ்சரைக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் அதனால் எப்பவுமே நீங்கள் ஒரு மணினா ஒரு மணி வரைக்கும் எழுதிட்டுருக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே முடிச்சிடுங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் எழுதாமல் ஒரு நாளை முக்காலுக்கு டைமு நாலு நாற்பது காலை நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும் அதை ஸ்கேன் பண்ணி அதுல டேட் உங்க ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸாக இருக்கும் அட் த சேம் டைம் அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா யூ வில் பி ஃப்ரீ நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் இந்த அஞ்சு பாயிண்ட் நல்லா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து அப்லோட் பண்ணுறது லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அஞ்சு பாயிண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லியிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுங்க ஃபெயிலியர் வரக்கூடாது நம்ம சேனல் மூலம் உங்களுக்கு அனைவருக்கும் வந்து ஆல் தி வெரி பெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அல்லது நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் ஃபீட்பேக் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக லெவன்த் அவரில் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டைமில் இந்த வீடியோ கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சீனியர்ஸ் பார்த்துருந்திங்கனாலும் உங்கள் ஜூனியர் பசங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கண்ணா ஓகேவா ஓகேவா தேங்க்யூ வெரி மச்